ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு டிஃபன் தான் பார்க்க போறீங்க. இது வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் இட்லி சாம்பார் சட்னி அதை மாதிரி வச்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்றது ரிப்பீட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இட்லி நிறைய மிஞ்சிச்சுன்னா கூட இதை மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி தான் அது. வாங்க எப்படி செய்யறது பார்ப்போம். தோசைக்கல் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இட்லியை வந்து அதில் அப்படியே போட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு இதே மாதிரி ப்ரௌன் கலராக ரெண்டு பக்கம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய், நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சுட்டு வச்சுருக்கோம்ல அந்த இட்லியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ. மசாலா பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்ல கண்ணாடி மாதிரி வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே இட்லியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், தலாக்கு தான் வேணும், அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நல்லா புதிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்ல குழைவாக வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சதையும் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி இப்போ ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இட்லி இதில் சேர்த்துடலாம். மசாலா வந்து எல்லா இட்லி பீசஸ்லையும் அப்படியே கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி 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 கிளறி எடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். பாருங்கள், நிமிஷத்தில் நம்மளோட கொத்தமல்லி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.